நாகை அருகே பாலையூரில் தார் பிளான்ட் கழிவுகளை தீயிட்டு கொளுத்தியதால் ராட்சத கரும்புகையால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. சென்னை தூத்துக்குடி வரை நாகை வழியாக செல்லக்கூடிய நீண்ட கிழக்கு கடற்கரை சாலையில் தினமும் நூற்றுக்கணக்கான வாகன ஓட்டிகள் சென்று வருகின்றனர். நாகப்பட்டினம் பாலையூர் பகுதியில் அமைந்துள்ள தார் பிளான்ட்டிலிருந்து வான் நோக்கி எழுந்த ராட்சத கரும்புகையால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்கு உள்ளாகினர். இங்குள்ள தார் பிளான்ட் கழிவுகள் கொளுத்தப்பட்ட நிலையில் எழும்பிய கரும்புகை கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு பரவியது. மேலும் எதிரே வரும் வாகனங்கள் தெரியாத அளவிற்கு புகை மூட்டமாக காணப்பட்டதால் வாகன ஓட்டிகள் சவாலான பயணத்தை மேற்கொள்ள வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டனர். மேலும் வாகன ஓட்டிகள் சிரமத்துடனே தங்களது பயணத்தை தொடர்ந்தனர். எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் இதுபோன்ற கழிவுகளை தீயிட்டு கொளுத்தக்கூடாது எனவும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.